வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு பொட்டேட்டோ பின்வில் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சமோசா செய்யும்போது அந்த அவுட்டர் லேயர் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த பொட்டேட்டோ பின்வில் செய்வது ரொம்ப எளிதுங்க. இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துடலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. 100 கிராம் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியையும் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். 125 கிராம் மைதா மாவு. 125 கிராம் கோதுமை மாவு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. 1 ஸ்பூன் சீரகம். 1 ஸ்பூன் ஓமம். 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கொத்தமல்லித்தழை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. 100 மில்லி கடலை எண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில். முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளிக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை அதோட சேர்க்கணும். பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிடத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கியதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பட்டாணியை எடுத்து நல்லா வதக்கிக்கணும். 1-2 செகண்ட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இதோட சேர்த்து அப்படியே இறக்கிடணுங்க. இப்போ நமக்கு வந்து பொட்டேட்டோ பின்வீல் செய்கிறதுக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு, மைதா மாவு, ஓமம், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் தண்ணி தேவையான அளவு, இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. மாவை நல்லா பிசைஞ்சு 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணும். முதல் மாவை எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா செய்ய ஆரம்பிங்க. இந்த டிஷ் வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுனால செரிமான பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து ரொம்ப தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓமம் சேர்த்துருக்கிறது. இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கல்லில் ஒரு பெரிய அளவு மாவை எடுத்து அதை அப்படியே நல்லா வட்ட வடிவில் வந்து தேய்க்கணும். அதாவது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பெரிய பகுதியை எடுத்து அதை வந்து இந்த சப்பாத்திக்கல்லோட முழு ஷேப்க்கும் வர்ற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாவை வந்து நல்லா தேய்ச்சிடுறோம். ஓமம் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த மசாலாவை இது மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே மிக்சியில் கூட ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி அதை மசித்து வச்சுக்கலாம், இல்லை கையால் கூட நீங்கள் மசித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம
இந்த மாவோட மேற்பரப்பில் இந்த மசாலாவை நல்லா பரப்பிட்டோம். இப்போ மாவை வந்து ஒரு பக்கத்துலேருந்து லைட்டாக அப்படியேவும் மெதுவாக உருட்டிகிட்டே வரணும். கடைசி வரைக்கும் அப்படியே உருட்டிடணும். லைட்டாக செஞ்சால் போதுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ உருட்டினதுக்கப்புறம் லைட்டாக இப்படி வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் அந்த ரெண்டு பக்கமும் நம்ம அப்படியேவும் அதை சீல் பண்ணிடணும், அதாவது நல்லா மூடிடணும். அதை ரொம்ப சிம்பிள்ங்க. சமோசாக்குனா நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த பேஸ் வந்து செய்யணும், பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதாங்க. லைட்டாக அப்படி உருட்டினிங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா மசாலா வந்து நல்லா அந்த மாவோட ஒட்டிக்கும், நமக்கு வெளியில் வராது. இப்போ நம்ம வந்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். ஒரு கத்தி எடுத்து அப்படியேவும் ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கேவும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, இதை பார்க்கும்போதே ரொம்ப வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது. இப்படி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, பாருங்கள் சூப்பராக இருக்கா. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். இதே போல் எல்லா மாவையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மசாலா வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க துண்டுகளை அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடணும். இதை வந்து சாஸ் சேர்த்து சாப்பிட்லாம், க்ரீன் சில்லி இல்லட்டினா டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிட்லாம். அருமையான பொட்டேட்டோ பின்வில் ஸ்நாக் ரெடி, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து முதன் முதல்ல இந்தியாவில் தான் பயிரிடப்பட்டது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, அது கிடையாதுங்க. அது முதன் முதல்ல சவுத் அமெரிக்காவில் இருக்க பெரு அப்படின்ற ஒரு நாட்டில் தான் முதன் முதலாக பயிரிடப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்பெயின் மக்கள் வந்து பெருநாட்டுக்கு வணிக செய்ய வரும்போது இந்த உருளைக்கிழங்கு பிளான்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணலை, பட் வந்து நம்ம எப்படி இப்போது மணி பிளான்ட்டெல்லாம் வந்து அழகு செடியாக வச்சுருக்கோமோ அது மாதிரி அவங்க உருளைக்கிழங்கு செடியையும் வீட்டுக்கு முன்னாடி அழகுக்காக வச்சுருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 50 to 100 வருஷங்கள் இந்த மாதிரி அவங்க உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் உலகளவில் வந்து பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த பஞ்சம் ஏற்பட்டப்போ வந்து நிறைய மக்கள் வந்து சாப்பிட்ற வழி இல்லாமல் ரொம்ப தகச்சு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உருளைக்கிழங்கை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் வயிறு வந்து நல்ல ஃபில்டாக வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்படி தாங்க உருளைக்கிழங்கை முத முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படித்தான் உலக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் ஆக ஆக நிறைய இடத்துல மக்கள் எங்கெங்கெல்லாம் கூட்டமாக வேலை செய்கிறாங்களோ, கோவில் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 மக்கள் வந்து அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்காங்க. மற்ற தானியங்களோட கம்பேர் பண்ணும்போது இது குறைவான நிலத்திலேயே அதிகமான விளைச்சலை நம்ம பார்க்கலாம். அதனால் மக்கள் எல்லாரும் விரும்பி இதை பயிரிட ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க வரும்போது தான் இந்தியாவில் வந்து முதன் முதல்ல இந்த உருளைக்கிழங்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக உருளைக்கிழங்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே தான் உருளைக்கிழங்கமும் அதிகமாக பயிரிடுறாங்க. சவுத் இந்தியன்ஸ்க்கு எப்படி வெங்காயம் ஒரு முக்கியமான பொருளோ, அது மாதிரி நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு முக்கியமான பொருளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உருளைக்கிழங்கை பற்றி என்னென்னா, உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிட்டு மனிதன் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லோரும் சொல்கிறாங்கங்க. இவ்வளோ சத்து வாய்ந்த உருளைக்கிழங்கில் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு கொடுங்க. இந்த பொட்டேட்டோ பின்வீல் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நாளை இதே போல் மற்றொரு சிம்பிள் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.